வணக்கம் மக்களே, இந்த மாதம் 31ஆம் தேதிக்கு மேல் ஏடிஎம் கார்டுகள் செல்லாது, உடனே இதை செய்யுங்கள் மக்களே. வெளியான அதிர்ச்சி தகவல், இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அரசினுடைய உண்மையான அறிவிப்போட உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வங்கி கணக்கு வச்சிருக்கக்கூடிய அனைவருமே வந்து ஏடிஎம் கார்டு கண்டிப்பாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். தான் வந்து ஆன்லைன் சேவை, அதாவது வந்து நம்ம மொபைலில் வந்து ஜிபேல இருந்து கூகுள் பே அனைத்து மே இருந்தாலுமே ஏதாவது ஒரு சமயத்தில் ஏடிஎம் கார்டு பயன்படுத்தி அதன் மூலமா பணத்தை எடுக்க பணத்தை போட இந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்தந்த வங்கி நிர்வாகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒவ்வொரு மாசத்துல வந்து 5 முறை ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி பணம் எடுத்தோம்னா அது கட்டணம் வசூலிக்க மாட்டாங்க. அதுக்கு மேல போகக்கூடிய சமயத்தில் கட்டணமானது கண்டிப்பாக, அதாவது 100 ரூபாய் எடுத்தாலும் அது கட்டணமானது வசூலிச்சுட்டு இருக்காங்க. அது வந்து அனைத்து வங்கிகளையும் நடைமுறையில் தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சில வங்கிகள் அவங்களுக்குன்னு தனியாக கட்டுப்பாடுகளை வச்சிருப்பாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்னதான் அறிவிப்பு கொடுத்தாலும் அது பொதுவான முறையில் செயல்படுத்திட்டு மற்ற அந்த வங்கிகளுக்குன்னு தனிப்பட்ட முறையில் கட்டணங்களை வச்சிருப்பாங்க. அடிப்படையில் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் அதிரடியான அறிவிப்பை கொடுக்குறாங்க. அது 31ஆம் தேதி வரைக்கும் தான் அவங்க ஏடிஎம் கார்டு செல்லும், அதற்கு மேலே செல்லாது, உடனே இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடியான அறிவிப்பை கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வங்கிக்கு வந்து நேரடியாகவோ அல்லது சென்று போய் பார்த்தீங்கன்னா செல்போன் நம்பரை நீங்கள் பதிவு செய்யணும். செல்போன் நம்பரை பதிவு செய்யாத வாடிக்கையாளர்கள் டெபிட் கார்டு மற்றும் ஏடிஎம் கார்டுகள் வந்து நவம்பர் 1ஆம் தேதி, அதாவது மாதம் 31ஆம் தேதியிலிருந்து செல்லாது அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடியான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. வந்து அந்த வாடிக்கையாளர்களுக்கு மிக ஒரு அதிர்ச்சியான தகவல் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் வாடிக்கையாளர் 31ஆம் தேதி, இந்த மாதம் 31ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பாக வங்கி கிளைக்கு நேரடியாகவே போய் உங்க மொபைல் நம்பரை கொடுத்து சரிபார்ப்பு பண்ணணும். அப்படி சரிபார்ப்பு பண்ணிட்டீங்கன்னா தான் நீங்க வந்து ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த கார்டுகளை நீங்க பயன்படுத்த முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த கார்டுகளை உங்களால் பயன்படுத்த முடியாது. நீங்க ஏடிஎம் மிஷினில் உள்ள போட்டாலும் பணமானது வரவே வராது, நீங்க அதில் பணத்தையும் போட முடியாது அப்படின்னு சொல்லி அதிரடியான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம எப்படி பதிவு செய்யறது அப்படின்னு விளக்கமும் கொடுத்திருக்காங்க. வங்கிகள் தொடர்பான அனைத்து சேவைகளையும் வாடிக்கையாளர்கள் பெற விரும்பினால் கட்டாயமாக செல்போன் நம்பரை பதிவு செஞ்சிருக்க வேண்டும். வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணை ஆன்லைனில் அல்லது ஏடிஎம் மூலமாக மாற்ற முடியாமல் கிளைக்கு சென்று நேரடியாக மாற்றலாம். இதற்கு வங்கி பார்த்தீங்க அப்படின்னா கிளைக்கு சென்று மாற்றுவதற்கான படிவத்தை நிரப்பி அங்கு கேட்கப்பட்ட தகவலை பூர்த்தி செய்து தர வேண்டும். அத்துடன் பாஸ்புக் மற்றும் ஆதார் கார்டு நகலையும் சமர்ப்பிக்க வேண்டும். இது பார்த்தீங்கன்னா அக்டோபர் 31ஆம் தேதிக்குள் செய்ய தவறினால் மறுநாள் நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து உங்கள் ஏடிஎம் கார்டில் பணம் எடுக்க முடியாத அளவிற்கு பரிவர்த்தனைகள் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லி அதிரடியான அறிவிப்பை பேங்க் ஆஃப் இந்தியா அயோபின்னு சொல்லுவோம்ல அந்த வங்கி பார்த்தீங்க அப்படின்னா, சாரி பிஓஐன்னு சொல்லுவோம், அந்த வங்கி பார்த்தீங்க அப்படின்னா அதிரடியான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தத்தில் இந்த பேங்க் ஆஃப் இந்தியாவில் யாரார் வங்கி கணக்கு வச்சுருந்தீங்கன்னா அவங்க ஒரு வாட்டி போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே கைஸ், வீடியோ அப்படி இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க.